குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் இன்றைக்கி இயற்பியல் பாடத்தில் பத்தாம் வகுப்பு இயற்பியல் பாடத்தில் இயக்க விதிகள் முதல் பாடம் அந்த பாடத்தில் உயர் சிந்தனை வினாவில் முதல் வினாவை பற்றி பார்க்க போகிறோம் கொஞ்சம் கவனிங்க அதில் பார்த்திங்கன்னா முதல்ல கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள் எட்டு கிலோகிராம் மற்றும் ரெண்டு கிலோகிராம் நிறையுடைய இரு பொருள்கள் வலுவழுப்பாக உள்ள பரப்பில் ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டுள்ளன அப்போ ரெண்டு நிறையும் இணைஞ்சு காணப்படுது அப்போ இந்த நிறைகளின் தொகுப்பாக தான் நம்ம பார்க்கணும் பத்து கிலோகிராமாக மாற்றிக்கணும் அந்த பத்து கிலோகிராம் நிறைகளின் மீது பதினைஞ்சு நியூட்டன் அளவிலான கிடைமட்ட விசை கொண்டு நகர்த்தப்படுகிறது அதாவது அதன் மீது ஒரு விசை செயல்படுத்தப்படுகிறது அதனுடைய அளவு பதினைஞ்சு நியூட்டன் அதனால் அது நகலுது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படி இருந்துச்சுன்னா எனில் ரெண்டு கிலோகிராம் நிறையுடைய பொருளின் பொருள் பெரும் விசை அதாவது நம்ம புக்கில் மாற்றி கொடுத்துருந்தாங்க அந்த எழுத்து பெரும் இந்த ரூ போடணும் அதை மாற்றிருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை சரியா இப்போ முதல்ல அந்த நிறை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அந்த நிறை எண்ணெய் கவனிங்க ரெண்டையும் சேர்த்து கூட்டினது அப்போ நிறை எம் சீக்குவல்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிலோகிராம் ப்ளஸ் ரெண்டு கிலோகிராம் சீக்வல்டு எவ்வளவு பத்து கிலோகிராம் அதன் மீது செயல்படுத்தக்கூடிய விசையின் அளவு எவ்வளோப்பா பதினைஞ்சு நியூட்டன் அப்படி தானே கொடுத்துருக்காங்க ரைட் அப்போ விசைக்கான சமன்பாடு எல்லாருக்கும் தெரியும் நியூட்டனுடைய எந்த விதியின் அடிப்படையில்ப்பா இரண்டாம் விதியின்றது எஃப் சீக்குவல் டு எம்இன் டிஏ இதிலருந்து ஏ சீக்குவல்டு என்னென்னு வரும்னா எஃப் பை எம்முன்னு வரும் எஃப்ஓட மதிப்பு அளவு பதினஞ்சு நியூட்டன் இந்த நியூட்டன் அப்படிங்கிறத எப்படி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் டூ டிவைடட் பை நிறையுடைய மதிப்பு அளவு ப பத்து கிலோகிராம் நல்லா கவனிங்க கிலோகிராம் கேன்சல் ஆயிரும் பதினஞ்சு பத்தால் வகுத்தேன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க அப்போ என்ன வரும்னா ஒன்று புள்ளி அஞ்சு மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் டூ இதுதான் அந்த ரெண்டு பொருள்கள் ஒன்றா இருக்கும்போது அதன் மீது செயல்படுத்தக்கூடிய எனதுப்பா முடுக்கம் இப்போ இவங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோகிராம் நிறையுடைய பொருளின் பெரும் விசை அப்போ என்ன வரும் அதை வந்து நான் டூன்னு வச்சுக்கிறேன் இஸ் ஈக்குவல் டு எம் டூ இன்ட்டு ஏ எம் டூன்னா அந்த ரெண்டு கிலோகிராம் ரெண்டு கிலோகிராம் இன்ட்டு ஒன்று புள்ளி அஞ்சு மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் டூ ரெண்டு கிலோகிராம் இன்ட்டு இந்த ஒன்று புள்ளி அஞ்சை வந்து மூணு பை ரெண்டாகவும் மாற்றிக்கலாம் சரியா மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் டூ சரியாப்பா அப்போ இதில் என்ன வரேன்னா அந்த டூ டூ என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் அப்போ த்ரீ கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் டூ அல்லது நியூட்டன் இதுதான் அந்த ரெண்டு கிலோகிராம் மீது பொருள் மீது செயல்படக்கூடிய இசையின் மதிப்பு தேங்க்யூ அல்லா